மக்களுக்கு முக்கியமான சொல்ல வந்திருக்கோம். வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி எல்லாருக்கும் லீவு, லீவு தானே? என் வீட்டுல வேற பொண்டாட்டி நிறைய வேலைக்கு சொன்னா, வீட்டுல சுண்ணாம படிக்கணும், பாத்திரம் கழுவணும். ஆமாயா? ஆமா, வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி லீவு. போய் வீடு கூட சுத்தம் செய்து பாட்டு தூங்கு போக. ஆமா, அது அந்த பையன் கேட்ட மாதிரி கிறிஸ்து போயிட்டுவாங்க, எல்லாரும் போங்க போங்க. அப்புறம் அந்த வீட்டு வேலை சரி தான் லீவு விட்டுருக்காங்க. ஆமா, வீட்டு வேலை லீவு விட்டாங்களா? ஆமா, 19ஆம் தேதி எவ்வளவு முக்கியமான நாள் தெரியுமா? அப்படி என்ன முக்கியமான நாள்? அது ஒரு பெரிய திருவிழா. திருவிழாவா? ஆமா, எல்லாரும் எல்லாரும் முக்கியமான கடமையை செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாள் ஜனநாயக திருவிழா. ஆமாங்க, ஜனநாயக திருவிழா. இது வந்து மக்களாட்சி. மக்களாட்சி? ஆமா ஆமா, தலைவர்களை வந்து மக்களாக நாமே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி இது, இல்லையா? எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதிக்கலாம். மக்களாக நமக்கு அந்த 5 வருஷம் பவர்ல இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கிற பவர் நாள். அது ஒரே நாள். ஆமா, அன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடணும். ஓட்டு போடுறது நம்ம உரிமை இல்லையா? கண்டிப்பா அதை மட்டும் எங்க விட்டு கொடுக்கலாம். அதனால எல்லாரும் கட்டாயம் 100% வாக்களிக்கும் சொல்லி கேட்டுக்கோம். ஓட்டு போடலாம். ஓட்டு போடலாங்கிறது 18 வயது பூர்த்தியாகி நம்ம தேர்தல் அலுவலகத்துல யாரெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்களோ எல்லாரும் ஓட்டு போடலாம். இந்த எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான பாட்டி இருக்காங்க. சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி பசங்களா இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேகாத்த வெயில் வேற அவங்களும் வந்து ஓட்டு போட முடியாது, வேற மக்கள் அதை கஷ்டப்படுறாங்க. இந்த வயசானவங்களை கூட்டிட்டு இந்த மாற்றுத்திறனாளி வந்து அவங்களை கூட்டிட்டு போறக்கும் அனைத்து ஏற்பாடும் தேர்தல் ஆணையம் பண்ணிருக்காங்க. ஆமா, வீல் சேரு. ஆமா, அந்த வீல் சேர் தள்ளிட்டு போய் தன்னார்வலர்கள் மூலியமா வந்து அவங்க வாக்குப்பதிவு பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அதே மாதிரி வரவங்களுக்கு தண்ணி தேவைப்படுதா? தண்ணி அடிப்படை தேவை அங்க இருக்கு. இலவக்குடை எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒத்த ஓட்டுக்காக அவசரம் எவ்வளவு பாடுபடும் சொல்லி பாத்துக்கோங்க. அவ்வளவு முக்கியத்துவம் தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஓட்ட மறக்காம போடணும். வாக்களிக்க வாங்க, உங்க வாக்கு வசதி தாங்க. வாங்க மக்க, வாங்க உங்க வாக்கு பதிச்சு போங்க. சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆறாத புண்ணா கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற வள்ளலார் டயாவுன் கியூர் மருத்துவமனை, சுண்டப்பாளையம், கோவை.